Hey Lavis, hi, vanakkam, welcome back to my channel. Innikku oru first impression cum review video da paakaporom. Naan pathinga indha hip hop ngra brand la irundhu indha nose strips, charcoal nose strips vaangirken. Idhu vandu eppadi work aagudhun solli da indha video la paakaporom. Adukku munadi natural light la eduthirukken. So appadi ippadi ungalku edhaachum disturbance irundhuchna I'm so sorry lighting la, okay la. So indha video ku la poradhukku munadi naan idhukku munadi charcoal vachi rendu moonu mask vandu try pannirukken. First vishayam enna na appo channel start pandrappo solla ரெண்டுமே பாத்தீங்கனா நீங்க வந்து இந்த மாதிரி சார்கோல் மாஸ்க்லாம் யூஸ் பண்றப்போ ফুল ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிரும் ஒரு मंथலி ஒன்ஸ் இல்லனா அக்கேஷனலா யூஸ் பண்ணுங்க அதுதான் பெஸ்ட் இதே மாதிரி நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் வாங்குறப்போ அப்படிதான் நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு வராதீங்க मंथலி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணுங்க அதுவே போதும் பிகாஸ் இது நம்ம ரெகுலரா எடுத்துட்டு இருக்கறப்போ அந்த போஸ் பெருசாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ட்ரை ஆகி இன்னும் கொஞ்சம் நிறைய Black head வரதுக்கும் சான்சஸ் இருக்கு ஓகேங்களா அத மனசுல வச்சுக்கோங்க வாங்க இப்போ இந்த ஹிப் ஹாப் ஓட நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் சார்கோல் நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிராண்ட் என்னெல்லாம் கிளைம் பண்ணிருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிளென்சிங் சார்கோல் நோஸ் ஸ்ட்ரைப்ஸ் டெர்மட்டாலஜிக்கலி டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் கிளினிக்கலி டெஸ்டட் ஓகேங்களா இது வந்து பெயின்லெஸ்ஸா இன்ஸ்டன்ட்டா Black head ஒயிட்டட் ஆயில் அண்ட் டர்ட் ரிமூவ் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க இந்த சார்கோல் நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் வந்து 3 பேக்கேஜிங்ஸ் உள்ள கொடுத்துரு ஒரு பேக்கேஜிங்ல 3 இருக்கும் சோ வந்து நம்ம मंथலி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு வரதுக்கு கரெக்ட்டா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 110 MRP பட் சேல்ஸ்ல வந்து 80 ரூபீஸ் 90 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் சோ வந்து ரீசனபிளான பிரைஸ் தான் ஒரு நோஸ் ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு 30 ரூபீஸ் கிட்ட தான வருது சோ வந்து 3 டைம்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் சாரி சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க அகைன் அதே தான் சொல்லிருக்காங்க போஸ்ல இருக்கிற டர்ட் வந்து ரிமூவ் பண்ணும் பெயினே இல்லாம இன்ஸ்டன்ட்டா ரிமூவ் பண்ணனும் சொல்லிருக்காங்க Black head white head டர்ட் ஆயில் எல்லாமே ரிமூவ் பண்ணனும் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் அதோட எல்லாம் முக்கியமா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலதான் நான் ட்ரை பண்ணேன் 100% நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா எந்த இதுவும் இல்லாமல் 100% நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் சொல்லியிருக்காங்க இமிடியேட்டா ரிசல்ட் தரும் அன்கிளாக் போஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க இந்த நோஸ்டிக்கோட ப்ரிகாஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அந்த சாஷில இருந்து எடுத்த உடனே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் கண்டிப்பா வந்து நோஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இரிட்டேட்டட் ஸ்கின் ஏதாச்சும் ஊண்டட் இருக்கு ஓப்பன் ஊண்டு இருக்கிறது அது மாதிரி சென்சிட்டிவா இருக்கிற இடத்துல அதுலலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஜஸ்ட் உங்களோட நோஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்றப்ப நம்மளோட ஃபேஸ்ல எந்த விதமான கெமிக்கல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க விச் மீன்ஸ் மாய்ஸ்சரைசர் சீரம் இதெல்லாம் போடுவோம்ல அது மாதிரி எதுவுமே போடக்கூடாது ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஃபோர்த் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஹியூமிடிட்டி பொறுத்து நம்மளோட ஒவ்வொரு பர்சன் இருக்கிறத பொறுத்து நம்ம சூழ்நிலையை பொறுத்து அந்த இது ஸ்டிஃப் ஆகும்ல அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறப்ப ஸ்டிஃப் ஆகுறது டைம் வந்து வேரி ஆகும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க இது இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் முக்கியமா சொல்லணும்னா கண்டிப்பா வந்து குழந்தைங்க பக்கத்துல வைக்க கூடாது அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுக்கிறப்ப பெயினா இருந்தா லைட்டா வெட் பண்ணிக்கணும் கண்ணுல தெரியாம பற்றக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படியே தெரியாம பட்டா வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப்ப சொல்லியிருக்காங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து உங்க நோஸ்ல வந்து லைட்டா வார்ம் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்படி தடவிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் ட்ரை ஸ்கின்ல வந்து ஒட்டாது ஸோ வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஹாட் வாட்டர் இல்ல வார்ம் வாட்டர் தென் பாத்தீங்கன்னா இந்த இதை ஒட்டிட்டு பீல் த ஸ்ட்ரிப் அந்த இது வந்து ஒன்னு ஐ திங்க் ரெண்டு இது இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒன்னு ஒட்டிட்டு எடுக்க சொல்லியிருக்காங்க தென் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று எடுத்துடலாம் ஆக்சுவலாக இந்த பேக்கெட்டில் வந்து 3 நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும் 3 இருக்கு நம்ம ஒன்று எடுக்கலாம் எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் நான் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன் ஹாட் வாட்டர் இல்லை வார்ம் வாட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ வந்து க்ளீன் பண்ணியாச்சு பேஸ்ட்ல எனக்கு இப்போ எதுவுமே இல்லை ஸோ இதை வந்து நம்ம வார்ம் வாட்டர் வச்சு வெட் பண்ணிக்கலாம் மூக்கில் மட்டும் மூக்கில் தான் ஒட்ட போகிறோம் ஸோ மூக்கில் வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இது செகண்ட் ஒன் பீல் இட் சொல்லியிருக்காங்க நம்ம ஓப்பன் பண்ணி சிசர்ஸ் யூஸ் பண்ணி இதை எடுத்தாச்சு இப்படி தான் இருக்கு ஸோ ஆக்சுவலாக நம்ம இதை வந்து இப்படி தான் இருக்கு உங்களுக்கு பார்க்குறப்போ ஸோ இங்கே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கவர் கொடுத்துருக்காங்க தென் இதை எடுக்கணும் எடுக்க தானே செய்யணும் எஸ் இதை எடுத்துட்டு பிளாக் கலர் வந்து இப்படி ஒட்டணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இங்கே ஒயிட் தான் ஒயிட் தான் ஃப்ரண்ட்ல இருக்கு ஸோ கரெக்டாக நம்ம பிளாக் கலர் வந்து ஒட்டிக்கலாம்
மிரர் இல்லை. ஸோ நான் பார்க்குறேன், நம்ம நோஸே ஒரு ஷேப்பில் இருக்கும். ஓகே, ஒட்டியாச்சு, நல்லா தடவி விட்டுக்கலாம். தென் ஆஃப்டர் 10 மினிட்ஸ், இது ரொம்ப ஸ்டிஃப் ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக எடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் மேலே ஓட்டணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கீழே ஓட்டிட்டேன், பட் மேலே எனக்கு எலும்பு தான் இருக்குது. ரைட், எங்கே ஓட்டியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும், பட் ரொம்ப ஐஸ் பக்கம் போனாலும் ரொம்ப வலிக்கும் இல்லையா? ஸோ நான் அதனால இங்கே ஓட்டியிருக்கேன். இதில் வந்து எங்கே வந்து கொஞ்சம் மேலே தான் இது பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிப்பேன், அதனால ரப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ஓட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணலாம். நான் லைட்டாக இங்கே இது பண்ணிட்டு இருந்தேன், மற்றபடி ஓகே. நீங்கள் வந்து என்னோட நோஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு இங்கே பத்த மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷார்ட் நோஸ் இருக்குன்னா கொஞ்சம் மேலே தூக்கி போட்டுக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது வந்து செட் ஆகலை. தட் மீன்ஸ் இந்த இது கரெக்டாக ஃபுல்லாக பிளாக் ஹெட்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் சைடு இங்கே லைட்டாக, அப்புறம் இங்கே தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 சைடு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது நோஸ்க்கு மட்டும்தான். இப்போ நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. லைட்டாக வாட்டர் வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப பெயினாக இருக்கிறப்ப பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம், அது எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் ஏதாச்சும் வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ இது ரிமூவ் பண்ணிடலாம். லைட்டாக மெதுவாக வலிக்குது, ரொம்ப பெயின்லாம் இல்லை, பட் இங்கே தான் நல்லா ஓட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபஸ்ட்டு கண்ணீர் வருது, அதை தொடச்சிக்கலாம். இதில் என்ன வந்திருக்கு எனக்கு தெரியல, ஃபோக்கஸ் ஆகுதா? ஒன்று ரெண்டு வந்திருக்கு, பட் நிறைய வந்த மாதிரி தெரியல. இதுக்கு மேலே இது ஒட்டாதுன்னு நினைக்கிறதுக்கு, அதாவது நம்ம எடுத்த உடனே அது அப்படி காஞ்சு போயிடுது. ஸோ அவ்வளோதான், இது ஃபெயிலியராக இல்லையான்னா நோஸ், பட் நோஸ் தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், இதுதான் இப்படி தான் இருக்குது. ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னா லைட்டாக வருது. மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம், ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு இங்கெல்லாம் ஒழுங்காகவே ஒட்டலை, கொஞ்சம் நோஸ் இங்கே பெரியஸாக இருக்கிறதுனால எனக்கு ஒழுங்காக ஒட்டலை. மேபி இங்கே ஒட்டியிருக்கணுமோ, இங்கே ஒட்டியிருந்தாலும் கரெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒட்ட மாட்டேங்குது, அவ்வளோதான். பட் ஓகே, சம் வாட் பிளாக் ஹெட்ஸ். ஆக்சுவலி நான் ரொம்ப, நான் வந்து குளிக்கிறப்பவே அது வந்து டவல் வச்சு, சாஃப்ட் டவல் இருக்கும்ல, அதை வச்சு எடுத்துருவேன். ஸோ நிறைய இருக்காது, அதனால இதில் கொஞ்சம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து உங்களோட ரிசல்ட், உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரீட் பண்ணுறப்ப எனக்கும் மற்றவங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நோஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் நான் 10 மினிட்ஸில் எடுத்துட்டேன். நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, அந்த மிஸ்டேக். பிகாஸ் இது நல்லா ஸ்டிஃப் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணுமா, ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, நல்லா வந்து ஸ்டிக் ஆகி கொஞ்சம் வரும். நான் மஸ்டே சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் பிளாக் ஹெட் கம்மியாக இருந்தது, அதனால ஃபுல்லாக வரல, பட் என்னோடய ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணப்போ அது நல்லாவே வந்தது. கண்டிப்பாக அதனால ஒரு நீங்கள் நல்லா வார்ம் வாட்டர் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்டிப் இருக்குல்ல, நோ ஸ்டிப் நல்லா பிளேஸ் பண்ணிவிட்டு நல்லா தடவி கொடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஸ்டிஃப் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ரிமூவ் பண்ணுங்கள், சூப்பராக ஒர்க் ஆகுது. என்னோடய சைட்லேருந்து இதுக்கு மார்க் கொடுக்கணுன்னா 80 marks out of 100 கொடுப்பேன். ஒர்க் ஆகுது, என்ன சொல்கிறது, ஃபுல்லாக எல்லாமே வந்துச்சுன்னா அப்படி கிடையாது, ஒரு 80% வர மாதிரி தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூ, உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணா என்ன ப்ராடக்ட்னு சொல்லுங்க, அதையும் நான் வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.